ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான சோயா பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான சோயா பீன்ஸ் கிரேவி இது சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அவங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சோயா பீன்ஸ் வந்து ஒரு குக்கரில் போட்டு ஃபஸ்ட் நம்ம வேக போட்டு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அதனால் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி பீஸில் கட் பண்ணி வேக போட்டு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கவும் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம். நீங்கள் தேவைப்பட்டிங்கன்னா அப்புறமா கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, சில்லி பவுடர், வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம மசால் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயிலே குக் ஆகட்டும். குக் ஆனதும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணிப்போம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சீரகம் ஆட் பண்ணிப்போம், பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிப்போம். இது எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும். இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தேவைப்படுற அளவு நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏகப்பட்ட சோயா பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நம்ம தோலெலாம் உரிச்சிட்டு நம்ம உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிப்போம். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சோயா பீன்ஸும் அதோடய தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இதுக்கு நம்ம வேறு ஏதோ தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த சோயா பீன்ஸ் தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும். நெக்ஸ்ட் ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சுருவோம். இப்போ நல்லா சூப்பரான சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.